இருக்குது, நிலாவில் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலாவில் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா நிலாவில் ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழுது. எல்லாருமே நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப முடியும், இன்னும் கொஞ்ச நாளில் நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பிடுவாங்க, அங்கேயே குடியேற முடியும், ககன்யான் திட்டம் வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஆர்டிமிஸ் அப்படிங்கிற திட்டமும் அமெரிக்கா வச்சுருக்கு 1, 2, 3 அப்படிங்கிற கான்செப்டில். அப்போது நிலவில் மனிதர்களை குடியேற்ற முடியும்னு இன்றைக்கி யோசிக்கிறவங்க நிலவில் ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி ஏன் யாரும் யோசிக்கலை? நிலவில் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியப்படுமா? இன்றைக்கி பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களா, யார் முதல் குடி, யார் மூத்தவங்க அப்படிங்கிறத தேடக்கூடிய வேலையில் ஈடுபடுறதுக்கு ஆராய்ச்சிக்கு பேர் தான் அகழ்வாராய்ச்சி. அதே மாதிரி நிலவில் அகழ்வாராய்ச்சி செய்து ஆய்வு முடிவுகள் வெளியில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, நிலவில் மனிதன் வாழ்ந்தானா அப்படிங்கிற கேள்வி இப்போ முன்வைக்கப்படுது. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, நிலவு எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னைக்கு ஆக்சிஜன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சந்திரயான் 3 பற்றிய அப்டேட்டை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம இந்த கேள்வியை நான் முதல் நாளே வச்சிருக்க முடியும். ஏன் இத்தனை நாள் கழிச்சு பொறுமையா இதை வைக்கிறேன் அப்படின்னா, ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தானே ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய நபர்களை பற்றி நம்ம யோசிக்க முடியும். அந்த வகையில் ஆக்சிஜனை சுவாசித்து உயிர் வாழக்கூடியது யார்? நம்ம மனிதர்கள். ஆக்சிஜனை வெளியிடுறது யார்? மரங்கள். அப்போது நிலவில் ஏற்கனவே மரங்கள் இருந்திருக்கணும், மரங்கள் மூலியமாக தான் ஆக்சிஜன் கிடச்சிருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டும் வருது இல்லை. அப்போது அங்கே புல் பூண்டில் இருந்து, மரங்களில் இருந்து, செடி கொடிகளில் இருந்து மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நிலவில் இரும்பு துகள்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க, கந்தகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, மெக்னீசியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆக்சிஜனை பொறுத்தளவில் அது 3 டைப்பாக பிரிக்கிறாங்க, ஆக்சிஜன் 16, 17, 18 அப்படின்னு. இது எல்லாமே ஐசோடோப்புகள். இந்த ஐசோடோப்புகளில் இந்த 17 அப்படிங்கிற ஆக்சிஜன் 16 விட கூடுதலாக எடை உடையது. இது எல்லாமே மூலக்கூறுகளாக இருக்கும், அதாவது ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நமக்கு என்னாச்சு, H2O சேர்ந்து தான் H2O அப்படிங்கிற ஒரு மூலக்கூறாக கிடைக்கிது, அதுக்கு பேர் தான் நீர். அப்போது நமக்கு இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிற அந்த மூலக்கூறுகளை மட்டும் இன்றைக்கி தேதிக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அடுத்து அந்த இடத்துல நீர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை சந்திராயன் 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கு. இந்த சந்திராயன் 1 அப்படிங்கிறது கண்டுபிடிச்ச நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அது இன்றைக்கி தேதிக்கு போய் பார்த்ததுனால தான் கிடச்சிது 2019. இதே இது 1950s 1960s போய் தென்துருவ பகுதியில் போய் பார்த்துருந்தாங்கன்னா, அந்த இடத்துல நீர் உருவாகி இருக்கும்போது போய் பார்த்தாங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே இது நிலவினுடைய மையப்பகுதியில் சூரியன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நிலவினுடைய தென்துருவ பகுதியில் சில இடங்களில் மட்டும்தான் சூரிய ஒளிப்படுது. நிலவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வட்ட வடிவமாக கிடையாது, அது ஒரு தட்டை வடிவமாக இருக்குது. இதைத்தான் ஃபஸ்ட்டு லியானோ டாவின்சி கண்டுபிடிச்சி சொன்னார், அதற்கு பிறகு அறிவியலும் அதை ஒத்துக்குச்சு. இப்போ இந்த தட்டையாக இருக்கக்கூடிய இந்த நிலவு பகுதியில் ஒரு சைடில் மட்டும்தான் சூரிய ஒளி படும், இன்னொரு சைடில் பார்ட் டைமாக, அதாவது சில இடங்களில் மட்டும்தான் படுது. அப்போது நிலவு பனிப்பாறைகளாக உருகி இருந்த காலகட்டத்தில் சூரிய ஒளி படும்போது எளிமையாக அந்த பனிப்பாறைகள் உருகி தண்ணியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பூமியில் எப்படி தட்பவெட்ப சூழ்நிலை மாறுதோ அதே மாதிரி தான் நிலவலையும் மாற்றங்கள் நிகழும். நிலவினுடைய தென்துருவ பகுதியில் தண்ணி இருக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்,
அப்போது சூரிய ஒளி பட்டு அந்த பனிப்பாறைகள் உருகி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம போனதனுடைய விளைவு தான் அங்கே தண்ணி இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து நம்ம நடத்தக்கூடிய ஆய்வுகள் மூலிமா சில வித்தியாசமான தகவல்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் அகழ்வாராய்ச்சியும் மனிதர்களும் செடி கொடிகளும் நுண்ணுயிர்களும் வாழ்ந்ததா அப்படிங்கிற கேள்வியில் ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண முடியும். எல்லோரும் வாழ முடியுமா வாழ முடியுமா வாழ முடியுமாங்கிற கேள்விக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். வாழ்ந்தார்களா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. அந்த கேள்வியை முத முதல்ல வச்சது பிரசாத் சிக்னேச்சர் தான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான சிந்தனைகள் இருந்ததுனா மட்டும்தான். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிலவு எப்போ தோன்றுச்சு அப்படின்னு. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாருமே இன்னைக்கு பிளாக் ஹோல் தியரி பிளாக் ஹோல் தியரின்னு பேசுகிறோம். ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளில் இருந்து ஒரு பொருள் வெடித்து சூரியன் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. அதுபடி ஒன்றுமே இல்லாத பொருளில் இருந்து ஒரு பொருள் வெடிக்கும். அப்படி வெடித்து ஒரு பொருள் உருவாகுது இல்லை, அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளுடைய அவுட்டர் லைன், அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுடைய ஈர்ப்பு விசைங்கிறது மையத்தில் இருக்கும். அப்படி மையப்பகுதிக்கு எல்லா பொருளையுமே ஈர்க்கும். அப்படி அது அதிவேக சுழற்சியில் சுற்றும் போது அதிலிருந்து ஒரு நெருப்பு உண்டாகுது. அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக சுற்றி அது ஒரு சூரிய பிளம்பாக மாறுது. அந்த சூரிய பிளம்புலேருந்து சிதறிய துகள்கள் தான் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 9 கோள்கள். அதில் ஒன்று தான் பூமி. அப்போது அந்த துகள்கள் போய் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து தான் அந்த இடத்துல உயிர்கள் உருவாகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்போது உயிர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு முதல்ல நிலவில் தோன்றுச்சா இல்லை பூமியில் தோன்றுச்சா, இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது. இப்போது பூமியை பொறுத்தவரையில் அதனுடைய சாய்வு தளம் எவ்வளவு தூரம் இருக்குன்னா 23.5 டிகிரி சாய்வாக சுற்றும். பூமி நிக்கையில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. நிலவை பொறுத்தளவில் 6.7 டிகிரி சுற்றும். நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிப்பா, நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிப்பா அப்படின்னு நிலவும் சூரியனும் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுல பெருமை தான். ஆனால் இதில் எது முன்னாடி தோன்றுச்சு எது அதுக்கப்புறம் தோன்றியது, இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நிலவை பற்றிய ஆய்வு பண்ணுறோம். நிலவு நமக்கு முன்னாடியே அங்கேயே ஏற்கனவே மனிதர்கள் இருந்திருந்தாங்கன்னா, அங்கேயே மரங்கள் செடி கொடிகள் இருந்திருந்தது அப்படின்னா, அப்போது அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடியே அழிஞ்சு போய் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் நிகழ்ந்து, பல கோடி ஆண்டுகளாக மாற்றங்கள் நிகழ்ந்து இன்றைக்கி நிலவே தூசி படலமாக தான் கிடக்கு. ஒரு கருகுமான இருட்டாக எப்படி ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்குமோ, ஏற்கனவே எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சிருக்குமோ அதே மாதிரியான ஒரு பாலடைஞ்ச பங்களாவாக தானே நிலவு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ளே நம்ம போகும்போது இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் நம்மளுடைய பூமிக்கு வந்து சேரும். இதை நோக்கிய பயணமாக அடுத்து இஸ்ரோவினுடைய பயணம் இருந்தது அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிறது தான். இப்போது செவ்வாய்க்கு மட்டும் 2 துணைக்கோள்கள் இருக்குது, பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான். இந்த துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலா இல்லாமல் பூமியால் செயல்படவே முடியாது. பூமி 23.5 டிகிரி சாய்வு தளத்தில் சுற்றுது அப்படின்னா அதுக்கு நிலவினுடைய ஈர்ப்பு விசையும் ஒரு காரணம். நிலவை பூமி தான் ஈர்க்குது, பூமியை நிலவை ஈர்க்கலை, சரிங்களா? அப்போது பூமி நிலவை ஈர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த ப்ளூ மூன் அப்படின்னு. இந்த ப்ளூ மூன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு August 30 அன்னைக்கு ப்ளூ மூனை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ளூ மூன்னா என்ன? அது வந்து ஒரு ஊதா கலரில் தெரியும். இதை பார்க்குறதுக்கு சாதாரண கண்ணிலே பார்க்கலாம். இதுக்கு நிறையா பள்ளிக்கூட சிறுவர்கள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வம் அதை பார்க்குறதுக்கு இருக்காங்க. இப்போது இந்த ப்ளூ மூன் அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. 1883 இந்தோனேஷியாவில் ஒரு எரிமலை வெடிக்குதுங்க. அந்த எரிமலை வெடித்து ஒரு பெரிய தூசி படலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிமலை பிளம்பு வந்து டைரக்டாக நிலவில் போய்படுது. நிலவு ஏற்கனவே தூசியாக தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எரிமலை குழம்புலேருந்து வெளிவந்த சாம்பலும் அங்கே இருக்கக்கூடிய துகள்களும் ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து நம்ம நிலவை பார்க்கும்போது அது ப்ளூ கலரில் தெரியுது. அப்போது நிலவு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது ப்ளூ கலரில் இன்றைக்கி தேதிக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதற்கான காரணமும் இருக்குது. இப்போது நிலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து தெரியும், அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பெருசாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நீங்கள் பார்க்கக்கூடிய ரவுண்டை விட இன்றைக்கி தேதிக்கு வந்து 14% கூடுதலாக ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஃபீல் வந்து இருக்கும்.
இது எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னா, 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ப்ளூ மூன் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கத்தில் தெரியக்கூடிய காட்சி அப்படிங்கிறது 365 நாள் நமக்கு வருடத்துக்கு. இப்போது சந்திரன் வந்து பூமியை வந்து 12.21 முறை ஒரு வருஷத்துக்கு சுற்றும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு வருஷமும் அடுத்த ஆண்டு 11 நாட்கள் கூடுதலாக மாறிக்கிட்டே போகும். இப்போ இந்த கூடுதலாக அப்படி 11 நாட்கள் மாறுதில்ல, இந்த கணக்கை வச்சு தான் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமி பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு 14% சாதாரண நாட்களில் தெரிகிறத விட நிலவினுடைய அந்த பிம்பம் அப்படிங்கிறது, அளவு அப்படிங்கிறது 14% நமக்கு பெருசாக தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சரி, நிலவில் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, இன்றைக்கி வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிலவினுடைய, அதாவது சந்திராயன் 3ல உள்ளே இருக்கக்கூடிய லேண்டர், அந்த லேண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரக்யான் ரோவர் நடந்து போய் இன்றைக்கி 8 மீட்டரில் தொலைவில் வந்து நிற்கிது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வரைக்கும் அதால் ட்ராவல் பண்ண முடியும். 8 to 10 மீட்டர் தொலைவில் தான் அது நின்று ஆய்வு பணியை மேற்கொண்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போ ஆஃப்டர் 14 டேஸ் கழித்து அது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது நிலவை நம்ம தோன்றுனது எப்போது அப்படிங்கிறத ஆய்வை மேற்கொள்ளும் போது தான் மனிதர்கள் வாழ்ந்தார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது உள்ளுக்குள்ளே ஒரு துளையிட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணும்போது வித்தியாசமான நிகழ்வுகள், எப்படி நிலவினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அப்பல்லோ கண்டுபிடிச்ச ஆய்வினுடைய முடிவுகள் மாறுபட்டு நிற்கிது, நம்முடைய ஆய்வுகள் அப்படிங்கிறது நிலவினுடைய மேற்பரப்பில் 60 டிகிரிலேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அப்போது நிலவினுடைய மேல்தளத்தில் 60 டிகிரி செல்சியஸ்னால் அதிலிருந்து கீழ்த்தளத்தில் ஒரு 6 மீட்ரு உள்ளே தோண்டும் போதே அதனுடைய உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய ஹீட் டெம்பரேச்சர் மாறுபட்டு நிற்கிது, மைனஸில் போயிடுது. அப்போது கிட்டத்தட்ட வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிலவினுடைய மேற்பரப்புக்கும் ஒரு 8 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலவினுடைய கீழ்ப்பகுதிக்கும் இல்லை இடையில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரே 50 to 60 டிகிரி செல்சியஸ் வேறுபட்டு நிற்கிது. அப்போது நிலவினுடைய கால அளவு அப்படிங்கிறத எளிமையாக இதன் மூலியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரன் மாதிரியான ஆட்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கிறது, நம்மெல்லாம் அகழ்வாராய்ச்சிங்கிற வார்த்தையை பேசினா கிண்டல் பண்ணுவாங்க சார், எல்லாரும் அகழ்வாராய்ச்சிங்கிற வார்த்தையை பேசினா கிண்டல் பண்ணுவாங்க, அதுவும் நிலவில் அகழ்வாராய்ச்சிங்கிற வார்த்தையை பேசினா கிண்டல் பண்ணுவாங்க. இன்றைக்கி டெம்பரேச்சரை நம்ம செக் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 10 அடி தோண்டி வந்து எப்போ தனிமங்களை வந்து அங்கே வந்து ஹீலியமும் இரும்பும் கந்தக அமிலமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போமோ, எப்படி சுக்ரயான் 3ல வந்து கந்தக அமிலத்தை எடுக்கிறதுக்காக அதனுடைய பயணத்தை வந்து நம்ம தொடங்குறோமோ, அதே மாதிரி இங்கேயும் இந்த தனிமங்கள்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை எடுப்பாங்க சார். இது எடுக்கும்போது கண்டிப்பாக பூமிக்கு அந்த கீழே வந்து இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி மூலியமாக எவ்வளவு பூரம் பழங்கால பொருட்கள் கிடைக்குதோ அதே மாதிரி நிலவுலையும் பூமி மாதிரியான பொருட்கள், பூமியில் இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள்லாம் இப்போ நம்ம இங்கேருந்து கிடை அகழ்வாராய்ச்சி மூலியமாக கிடைக்குதோ அதே மாதிரி நிலவுலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து நாமக்கல் மண்ணை வச்சு நம்ம நிலவில் இருக்கக்கூடிய மண் மாதிரியே நாமக்கல் மண்ணும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, இந்த பழமையான இடம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு. அரியலூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது அரிதான ஊர் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த அரியலூர் அப்படிங்கிறது அரிதான ஊர்னு ஏன் சொல்கிறாங்க, டைனோசர்லாம் வாழ்ந்த இடம் அப்படின்னு இன்றைக்கி தேதிக்கு வந்து புதிய தலைமுறை உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் எல்லாமே அதை வெளியில் கொண்டு வந்தாங்க. அரியலூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அதில் வந்து டைனோசர்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், இங்கே தான் வாழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான எலும்புக்கூடுகள்லாம் கிடைச்சதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நாமக்கல்ல நிலவினுடைய அந்த மண் துகள்கள் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கா, இல்லை நிலவினுடைய மண் துகள்களும் இங்கேயும் ஒரே மாதிரியான மண் துகள்கள் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரியான செட்டப்பு ஏன் ஏற்கனவே நிலவில் இருந்திருக்கக்கூடாது, மண் ஒரே மாதிரி இருக்குது துணைக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே மனிதர்கள் அங்கே நிலவில் வாழ்ந்தார்களா, இதே மாதிரியான மண் பரப்பு வந்து நிலவில் அங்கே இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நிலவில் மனிதர்கள் வாழ்ந்தார்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம போய் அங்கே குடியேற முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட ஏற்கனவே மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சிகள் செய்யும்போது அடுத்தடுத்து இன்னைக்கு 2023ல இதை பற்றி பிரசாத் சிக்னேச்சர் பேசிக்கிட்டு இருக்கு. நாம் நல்லா இருந்தோம் அப்படின்னா 2053ல இன்னும் ஒரு 30 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மூலியமாக தான் சந்திராயன் 3 அப்படிங்கிறது சரியான இடத்துல போய் இறங்க முடிஞ்சது, இந்த ஆய்வை செய்ய முடிஞ்சது. தப்பான பாதையில் போய் இறங்கிடக்கூடாது, சரியான பாதையில் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கொடுத்த வழிகாட்டுதலில் தான் இன்றைக்கி லேண்டரும் ரோவரும் அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலியமாகவும் அந்த லேசர் கருவி மூலியமாகவும் வெப்பநிலையை ஆய்வு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி லிப்ஸ் அப்படிங்கிற கருவி மூலியமாக ஆக்சிஜன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட் கொடுத்த நம்ம அடுத்து 30 இயர்ஸில் கண்டிப்பாக நிலவில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அங்கே மரம் செடி கொடிலாம் இருந்தது, அங்கே புல் பூண்டுகள்லாம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எரிமலை மோதியது, அதனுடைய பீரியட் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங்கும் இதே இஸ்ரோ கண்டுபிடிச்சு சொல்லும். நரேந்திர மோடி அவர்கள் இந்த இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விற்காமல் இருந்தாருன்னா அவருடைய பீரியடுக்குள்ளே 2024 அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும், அரசியல்வாதிகள்கிட்டையும் சரி மக்களுடைய மனதிலையும் சரி. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நிகழும்போது அடுத்தடுத்து புதிய புதிய ஆட்சியாளர்களோ இல்லை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ வரும்போது நிறைய ஆய்வுகள் நிலவுகளை நடத்தப்படும். அதில் அகழ்வாராய்ச்சிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நிலவில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் அடுத்தடுத்து கிடைக்கும்போது புதிய புதிய தகவல்கள் நம்ம பூமியை பற்றியும் நம்மை பற்றியும் விடயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வர காத்திருக்கு. அதையும் இஸ்ரோ கண்டுபிடிச்சு சொன்னதற்கு பிறகு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கும் பிரசாத் சிக்னேச்சர் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.